பெரம்பலூர் அருகே ஓடும் பேருந்தில் 4 மாத பெண் குழந்தை கடத்தப்பட்டதாக காவல் நிலையத்திற்கு வந்த புகாரில் திடீர் திருப்பமாக பெற்ற தாயை குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தின் வாலிகண்டாபுரம் அருகே உள்ள தேவையூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தம்மாளின் கணவன் பிச்சை பிள்ளை வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். தனது 4 மாத பெண் குழந்தையுடன் தனது கணவரின் வீட்டில் கோவிந்தம்மாள் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று கைக்குழந்தையுடன் வாலிகண்டபுரத்தில் இருந்து அரசு பேருந்தில் பெரம்பலூருக்கு வந்தபோது தன் 4 மாத பெண் குழந்தை மாயமாகி விட்டதாக பெரம்பலூர் காவல் நிலையத்தில் கோவிந்தம்மாள் புகார் அளித்திருந்தார். அப்புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் கோவிந்தம்மாளிடம் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தையை தானே கிணற்றில் வீசி கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவிந்தம்மாளை கைது செய்த காவல்துறையினர் கிணற்றில் வீசப்பட்ட 4 மாத பெண் குழந்தையை சடலமாக மீட்டெடுத்தனர். பெற்ற தாயை தனது 4 மாத பச்சிளம் குழந்தையை கொலை செய்துவிட்டு காவல்துறையினரிடம் நாடகமாடிய சம்பவம் தேவையூர் கிராம மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.